பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் அன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம். அற்புதம், ஆனந்தம். அன்பர்களே, நம்முடைய நம்ம வாழ்கிற வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, பள்ளி கத்துல பள்ளி இல்லை, ஐயோ பள்ளியாக இருக்குது, மர பள்ளி இருக்குது, அந்த பள்ளி இருக்குது, வெள்ளை பள்ளி இருக்குது, இப்படி. அப்புறம் இந்த கரப்பாம்பூஜி தொல்லை தாங்கலை, நிறையா பெண்கள் வந்து கரப்பாம்பூஜியை பார்த்தா ஓடி ஒளிகிறவங்கள்லாம் இருக்காங்க, பயந்து. இதுவும் இருக்குது, கரப்பாம்பூஜி வந்தாலே ஆபத்து அப்படின்னு சொல்கிறக்கூடிய கூட்டமும் இருக்குது. அதுவே கரப்பான், ஆகவே அது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி குழப்பத்தில் மக்கள் வந்து இன்றைக்கி வீட்டில் கரப்பாம்பூச்சி இருக்கிறதுனால என்ன, ஒரு சிலர் கரப்பான் தான் நல்லதும்பாங்க, ஒரு சிலர் வந்து பள்ளி கற்றுனா நல்லதும்பாங்க, சகுனமே பள்ளியை பள்ளியை வச்சு தான் சகுனத்தில், இந்த பள்ளியை வச்சு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த காலம் வரைக்குமே பஞ்சாங்கத்தில் பள்ளி சொல்லுக்கு பலன் அப்படின்னே பஞ்சாங்கத்திலே ஒரு பக்கத்தை ஒதுக்கியாச்சு, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். அப்போ அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து நம்ம காலகஸ்தியில் எடுத்து பாருங்கள், அதே மாதிரி இங்கேயும் எடுத்துங்க, நம்ம இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தங்க பள்ளி வாங்கி இங்கே வைக்கணும், வச்சா பெரிய விசேஷம், உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகும். பள்ளி தோஷங்கிறது பெருந்தோஷமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு சார், நம்முடைய இந்திய நம்முடைய பாரத சாஸ்திரத்தில் இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு நீங்கள் புரிதல் வேணும்ல உங்களுக்கு, அதனால் இப்போ நான் அதை சொல்லிடுறேன். ஒரு வீட்டில் வந்து மரப்பள்ளி இருக்கக்கூடாது, மரப்பள்ளின்னா கருப்பாக இருக்கும், அது இருக்கக்கூடாது, அது இருந்தால் தோஷம் என்று பொருள். வெள்ளையாக இருக்கும், கொஞ்சம் வெள்ளை பள்ளி இருந்தால் செல்வாக்கு மிகும், அந்த வீட்டில் வந்து செல்வாக்கு சேரும். இது வந்து நீங்களே கண்கூடாக பார்த்துக்கலாம். ஆனால் பள்ளி இருக்கணுமானா பள்ளி இருக்கணும், மரப்பள்ளி இருக்கக்கூடாது. மரப்பள்ளி வீட்டில் கருப்பு நிறம் சார்ந்த மரமறையாக இருக்கும், கருப்பு கருப்பு கலரில் வெள்ளையாக இருந்துச்சுன்னா அந்த பள்ளி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், ஷைனிங்காக, அந்த பள்ளி வந்து வீட்டில் இருக்கணும், இதுதான் வீட்டு பள்ளி. அது இருந்தால் உங்களுக்கு நல்லது. மரவள்ளி இருந்துச்சுன்னா ஏதோ தெய்வ குற்றம் இருக்குது, இல்லாட்டி அங்கே ஏதோ பிரச்சனை இந்த வீட்டில் இருக்குது, இல்லை கஷ்ட காலங்கள் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கணும். அதை வேற ஒன்றும் இல்லை, அதுக்காக பள்ளியை அடித்து விரட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள் கஷ்ட இதை அதுக்குள்ளே நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டால் சரியாக போயிடும். சரியா? ரெண்டு. அதுமாதிரி இந்த கரப்பான் பூச்சி, கரப்பான் பூச்சி ஒரு வீட்டில் வந்தால் செல்வாக்கு மிகும் என்று ஜோதிட ஆராய்ச்சி, என்னுடைய தனி அனுபவத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நானும் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். கரப்பாம்பூச்சி ஒரு வீட்டில் எப்போ திருதுப்புன்னு தெரியும், கொஞ்சம் கண்ணுக்கு தெரியும். அப்போ வந்து வருமானம் அதிகரிச்சிருக்கு, நான் என் அனுபவத்திலே நான் சொல்கிறேன். கரப்பாம்பூச்சியை கண்டால் வருமானம் அதிகரிக்கும், கரப்பாம்பூச்சி ஒரு வீட்டில் அதிகமாச்சுன்னா வருமானம் அதிகரிக்குது, ஏதோ ஒரு வகையில் காசு வருதுங்க. அது அதாவது வேற ஒன்றும் இல்லை, முதல்ல இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக வரும் காசு, இந்த இந்த தன்மையை உருவாக்குது, அது தெரியுது அது அந்த மாதிரி. ஆக அதுக்காக கரப்பாம்பூச்சியை பூரா வீடு பூரா வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, அது வந்து அதுக்கான மருந்து பொருள்கள் இதெல்லாம் போட்டு நம்ம சுத்தப்படுத்திக்கணும். அது மாதிரி ஒரு பள்ளி ரெண்டு பள்ளி வீட்டில் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆக பள்ளி இருக்கணும், பள்ளி இல்லாத வீடு வந்து கண்டிப்பாக பள்ளிக்கு போகாத பையனுக்கு சமம், பள்ளி இல்லாத வீடு கண்ணை கட்டி காட்டை விட்ட மாதிரி. அப்போ தெய்வம் பேசலை, அங்கே தெய்வ குற்றம் இருப்பதாக நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போ பள்ளி அப்போ இருந்தால் என்னங்க அப்படின்னா, பள்ளி இருந்தால் குலதெய்வம் பேசும், குலதெய்வம் தான் பள்ளி உருவத்தில் பேசுதுங்கிறதான் சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ பள்ளி என்பது குலதெய்வம், குலதெய்வத்தினுடைய இப்படி வச்சுக்கோங்க, குலதெய்வத்தினுடைய தூதுவர் பள்ளி. உங்கள் குலதெய்வம் இருக்குல்ல, அதோடைய தூதுவர் தான் பள்ளி. இன்றைக்கு முதல் இப்போ இதை புதுசாக புரிஞ்சுங்க, நம்முடைய பக்தி சேனலில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கி ஒரு புதிய கருத்தை சொல்லியிருக்கோம், இதுதான் சத்தியமான உண்மை. அப்போ குலதெய்வத்தினுடைய தூதுவராக இருக்கக்கூடிய பள்ளி வந்து தூய்மை நிறம், அதாவது வெண்ணிறமாக இருந்தால் கண்டிப்பாக சிறப்பு. அதே தூதுவர் வேறு விதமாக இருந்தால் ஏதோ வீட்டில் பிரச்சனை இருக்கிறதாக பொருள். சரியா? இதுதான் உண்மை. ரெண்டாவது இந்த இந்த மாதிரி அதுக்கு தான் சொல்கிறது, வீட்டை உங்களை உங்களுடைய அந்த குலதெய்வம் குற்றம் வராமல் இருக்குது, அந்த வீட்டை நம்ம வந்து சுத்தப்படுத்திக்கணும்னு நம்ம சொல்ல வர விஷயம். அப்போ இதெல்லாம் எப்படிங்க, அப்போ இந்த இந்த மாதிரி வந்து பள்ளி சொல்லிட்டீங்க, கரப்பாம்பூச்சி சொல்லிட்டீங்க, இன்னும் வேறு என்ன ஏன்னா சிலந்தி கூடு கட்டு, அதாவது ஒட்டடை, சிலந்தி கூடு கட்டுறது வந்து ஆகாது, ஒட்டடையை கம்பல்சரி எடுத்தணும். ஏன்னா துர்சக்திகள் வந்து தங்கிறதுக்கு ஒட்டடை ஒரு முக்கியம், துர்சக்திகள் நிறைந்த இடத்துல தான் ஒட்டடை கூடும். பாலடைஞ்ச மண்டபத்தில் பாருங்கள், மயான அதாவது என்ன சொல்ல போனால் பிணவரை பாலடைஞ்ச மண்டபம்,
அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே போகாத அதாவது புழங்காத வீடு, இங்கெல்லாம் ஒட்டல் அதிகமாகிடும். அப்போ என்னன்னு கேட்டால் அங்கே வந்து எதிர்வினை ஆற்றும், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸை வந்து அதிகப்படுத்தும். ஆகவே அங்கே எட்டுக்கால் பூச்சின்னு சொல்லக்கூடிய ஒட்டலை அதிகமாக வீட்டை பிடி அதிகமாக பிடிக்கவே விடக்கூடாது, அதுதான் சுத்தப்படுத்திடணும் வீட்டை, அது இருக்கக்கூடாது. இது வந்து அமங்கலம், அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எப்பொழுதுமே ஒரு ஒரு சுருக்கமான விஷயம் என்னென்னா, குலதெய்வம் வந்து குலதெய்வத்தை வீட்டில் வீட்டில் வீடு வீடாக இருக்க வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நட்சத்திர வாயிலாக முதல்ல வந்து வீட்டுக்கே நட்சத்திரம், அதாவது 22 நட்சத்திரங்கள் வீட்டை கிடைக்கும். வாஸ்து சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு, அந்த வாஸ்து சாஸ்திரப்படி இந்த 27 பாகையாக பிரிப்போம் நாங்கள். அந்த ஒரு உங்கள் வீட்டுக்கே நான் வரேன்னு வச்சுங்க, 27 பாகை அதை பிரிச்சிருவோம். அப்போ இந்த 27 பாகை இந்த பூமியினுடைய ஆகர்ஷணப்படி, இந்த பூமியுடைய தாத்பரியப்படி, உங்கள் வீடுடைய கிழக்குன்னு இருக்குல்ல, இந்த கிழக்கு பகுதியில் என்ன நட்சத்திரம் இருக்கும், வடக்கு பகுதியில் என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பூமண்டலத்தில் அதாவது மேலே இருக்கக்கூடிய நட்சத்திர ஓட்டங்களை இங்கே கீழே வீட்டில் பொருத்தி பார்க்குறது. அப்போ எந்த நட்சத்திரம் எங்கே நிற்குது இன்னைக்கு சூட்சமமாக அந்த, அதாவது இன்னைக்கு வந்து கிரக ஓட்டங்களையும் அதில் பார்க்கலாம், வீட்டிலே பார்க்கலாம். வீடு தானே கிரக அடைப்பு, 12 கட்டங்களில் தானே. அப்படி பார்த்து இப்போ என்ன போல் வாசு பார்க்குறவங்கலாம் என்ன, நாங்களாம் என்ன செய்வோம்னா, ஒரு வீட்டுக்கு வந்துட்டா 27 கோணம் வாங்கிடுவோம். அதை 27 கோணமாக போட்டு அந்த வீட்டில் நட்சத்திர பாகையின்படி டிகிரி வாய்ஸா எந்த நட்சத்திரம் இந்த இந்த நட்சத்திர காலில் என்ன இருக்குது, இந்த நட்சத்திர காலில் என்ன வந்து ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் கேஷுவலாக இருப்பீங்க, எந்த மாதிரி நீங்கள் அந்த வீட்டை அமைச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அதுதாங்க இப்படி தாங்க வாஸ்து பார்க்கணும். இப்படி வாஸ்து பார்த்து அதில் வந்து குற்றங்கள், இந்த வீடு இடிக்கிறது கொடுத்ததெல்லாம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி அமைப்புகளில் தவறுகள் ஏற்பட்டிருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் கன்றுகள் இருக்குல்ல இடம் இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த நட்சத்திர கோயில்களுக்கு சென்று நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, வாஸ்து குற்றத்தை எங்கே போக்க முடியும் தெரியுமா, அந்த 24 உங்களுடைய வீட்டை 27 கூறாக போட்டு எந்த கூரில் வந்து தேவையில்லாத நட்சத்திர தோஷம் ஏற்படுதோ அந்த நட்சத்திர கோயிலுக்கு போய் உங்கள் வீட்டுடைய வாஸ்து குற்றத்தை போக்கிக்கலாம். அங்கே போய் அர்ச்சித்து அந்த இதெல்லாம் பண்ணிடுறதுனால. ரெண்டாவது வந்து அந்த வீடு உங்களுடைய வீடு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, அல்லது உங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்குது, ஏதோ பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்குங்க, அதெல்லாம் இப்போ அடுக்க முடியாது, 1000 பிரச்சனைகள் இருக்கு. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே விஷயந்தான், பூமி பூஜைன்னு ஒன்று இருக்கு, அது எப்படி போடுறது, மாடி வீட்டில் போய் எப்படி யாகம் பண்ணுங்க. இப்போ நாங்கள் மாடி வீட்டில் இருக்கோம், நாங்கள் எப்படி யாகம் பண்ணுவோம், ஆகாயத்தில் வாழ்கிறோம், எங்களுக்கு எப்படி வந்து இதெல்லாம் ஒத்து வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆகாயத்தில் இருக்கவங்களுக்கு கிரகங்கள் வேலை செய்யுமா அப்படின்னு ஒன்று சொல்லட்டுமா, விமானத்தில் பறந்து மேலே போயிட்டு இருக்கீங்கள, ஆகாய மார்க்கத்தில் மேலே, இதுக்கு மேலே என்ன உங்கள் வீட்டுக்கு மேலே போகிறீங்களே, அவனுக்கும் கிரகம் வேலை செஞ்சிட்ருக்கோம். பூமியில் தொப்புள் கூடிய, அதாவது ஒரு தாயுடைய கர்ப்பப்பையில் என்னைக்கு வந்து தாயினுடைய சுரோனித நீரும் தந்தையினுடைய விந்தும் இணைந்து உடலாக பெற்று ஒரு தாய் வயிற்றை வந்து வெளியே வந்து தொப்புள் கொடி வெற்றானோ, அந்த நிமிஷம் எப்போ பூமியில் வரும் அந்த நிமிஷத்தில் இருந்தே 9 கோள்களும் அவனை ஆளும் என்பது விதி. அவனுடைய அவனுக்குள் இருக்கக்கூடிய ஜீவதுளி என்று சொல்லக்கூடிய அந்த உயிராற்றல் அந்த உடலை விட்டு போகும் வரை இந்த 9 கோள்களும் கண்டிப்பாக அவனை ஆண்டு கொண்டு இருக்கும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அன்பர்களே, ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்கள் மாடியில் குடியிருந்தாலும் யார் குடியிருக்கா மாடியில், வேற யாருமா, தே காந்தர்வர்களாக வந்து இருக்காங்க இல்லை இந்திரலோகத்திலேருந்து யாரும் வந்திருக்காங்களா, மனிதர்களாகிய நீங்கள் தானே மாடியில் குடியிருந்தாலும், மடியில் குடியிருந்தாலும், மாடியில் குடியிருந்தாலும் விடிவு என்பது உங்களுக்கு ஏற்பட வேண்டுமானால் 9 கிரகச்சூழலிருந்து நீங்கள் விடுபடணும். அதுவும் ஒன்று வாசு குற்றத்திலிருந்து விடுபடணும். விடுபட்டால் ஆகாயத்துக்கும் வாசு இருக்குது, ஆகாய வாஸ்து தனியாக இருக்குது, இது ரொம்ப பேர் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க, தலைவலிக்கு மருந்து இருக்கா இல்லையா, கால் வலிக்கு மருந்து இருக்கா இல்லை, காலுங்கிறது கீழே இருக்குது, தலைங்கிறது மேலே இருக்குது, மேலே இருக்கிறதுக்கு மருந்து இல்லைன்னு வேணாம் சொல்ல முடியுமா, இதே தாங்க. மேல் பகுதி வீட்டுக்கும் கீழ்ப்பகுதி வீட்டுக்கும் எல்லாம்
அதுக்கு தகுந்த விஷயங்கள் பண்ணணும். அப்போ ஆகாயம்னா என்ன? அங்கே ராகு கேதுகளை பார்க்கணுங்க. ராகு கேது வந்து காற்று சம்மந்த ராகு, இன்னும் சொல்ல போனால் ராகு காற்று சம்மந்தப்பட்ட ஆள் தானே. அங்கே ராகுவோடைய ராகு மையப்படுத்தி ராகு என்ன நட்சத்திர சாரத்தில் அந்த வீட்டுக்காரன், அந்த வீடு யார் பேரில் இருக்கோ அந்த இப்போ சொல்ல கேட்டுங்க. இதெல்லாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். அந்த வீடு யார் பேரில் இருக்கோ அந்த வீட்டு, அந்த வீட்டை சார்ந்தவங்க, அந்த யார் பேரில் இருக்கோ அவங்க, அவங்களுக்கு ராகு எந்த நட்சத்திர காலில் இருக்கு அதை பார்க்கலாம். சரி, அவங்களுக்கு ஜாதகமே இல்லைங்க, நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? ஒரு கேள்வி, ஜாதகமே கிடையாதுங்க, நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? ஒன்றுமே தேவையில்லை. 24 தான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு ஜாதகம் இருந்தா என்ன இல்லாட்டி எனக்கு என்ன? அந்த வீட்டில் உண்மையை நீ விடுறீங்களா? 24 கூறாக நான் போடுவேன், அன்னைக்கு நட்சத்திர பாகத்தை எடுப்பேன். அப்போ அந்த 24 கூரில் வந்து 24 நட்சத்திரங்கள் இன்னைக்கு எந்தெந்த பாகத்தில் நிற்குதோ அங்கே போடுவேன், அங்கே மாட்டோம். அப்போ ராகுடைய அந்த நட்சத்திர பாதம் சரியாக இல்லைன்னு வச்சுக்கங்க, இங்கே குற்றம் இருக்குதுன்னு நம்ம வாஸ்து குற்றத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான இதை சொல்லிடுவேன். இதுதான் விஷயம். இதுக்கு வந்து உங்களுக்கு ஜாதகம் இருக்குன்னு இல்லை, வீட்டுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டா 24 கூறு போட்டு வாசு சாஸ்திரத்தை கணக்கில் எடுத்துருவோம் நாங்கள். இதுதான் உண்மை. ஆகவே அப்படி நீங்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறேன் ஒரு உண்மையை புரிஞ்சுங்க, அங்கே வெட்டுறது, இந்த வீட்டை உடைக்கிறது, இதுவல்ல வாஸ்து. அந்த இடத்துக்கு என்னை போன்றவர்களை அழைத்து செல்லும் பொழுது வாஸ்து பார்க்கிறவர்கள் 24 கூறுகளாக, அது எந்த, இது வந்து சித்தருடைய சூட்சமாக நான் சொல்கிறது, ஞாபகத்தில் வச்சுங்க, 27 கூறுகளாக அந்த இடத்தை போட்டு அதில் 27 நட்சத்திரங்களை பொருத்தி இன்றைய காலகட்டத்திலே எந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரத்தின்படி கணக்கெடுத்தால் கண்டிப்பாக அந்த வாஸ்து குற்றத்தை அந்த வீட்டில் கண்டுபிடித்து முடியும். ஆகவே குற்றமில்லாத வீடும் நட்டமில்லாத வாழ்வும் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால், சுற்றம் முற்றமும் நம்மளை வாழ்த்த வேண்டுமென்றால் வீட்டின் முற்றம் சிறப்பாக இருக்க வேண்டும் நண்பர்களே. ஆகவே அற்புதத்தையும் ஆனந்தையும் நீங்கள் அடைய வேண்டுமென்றால் முறைப்படியாக நான் சொன்ன இந்த இந்த விஷயங்களை பூரா கையில் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் வந்து செயலாக்கம் பண்ணணும். அதில் சந்தேகங்கள் மிகுந்தால் என்னுடைய அலைவேசியனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அற்புதம், ஆனந்தம்.